சில்லின்று காற்றின் சங்கீதம் மறைந்து போனதெங்கோ, அலையலையாக சுற்றித் திரிந்த சிட்டுக்குருவின் சத்தம் அழிந்து போனதோ நம் பேசும் மலையில், இயற்கை தாயின் மடியில் அலைந்து திரிந்த நதியின் கற்பு காணல் நீராயானதோ மனிதர்களின் சூழ்ச்சியால், மனிதர்களுக்கு பிராணவாயு தரும் காற்று விஷமாக மாறியதும் ஏனோ, அதன் காரணமும் மனிதர்கள்தானோ. அன்று மரத்தோடு இணைந்து வாழ்ந்ததால் காணவில்லை இன்றைய துயரத்தை, இன்று மரத்தை வெட்டி வாழ்வதால் காணவில்லை அன்றைய மகிழ்ச்சியை. நம் மூச்சுக்காற்றில் கலந்த இயற்கையை காப்பது நமது கடமை. நாம் கண்டு மகிழ்ந்த இயற்கை தாயின் அழகை கண்டு மகிழட்டும் அடுத்த தலைமுறை. இன்னைக்கு என்விட மட்டும் இல்லையா, ஏதோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருப்போம், ஆனால் நம்ம செய்யறது என்ன? ஆக்சுவலாக உண்மையான ரியாலிட்டி என்ன? உண்மையாவே நம்ம களத்தில் இறங்கி செய்ய வேண்டியது என்ன? வீக்ஸரை விட்டு போன கனவை நம்ம கண்டிப்பாக தொடரணும். வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து சும்மா இருக்காது, என்ன அட்லீஸ்ட் ஒரு மரமாச்சு நட்டு வைங்க,